கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் அருகே இருசக்கர வாகனம் தயாரிக்கும் கம்பெனிக்கு டயர் ஏற்றி வந்த லாரி பின்னோக்கி வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூவேந்தர். வணக்கம் மூவேந்தர், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக சுபா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிப்காட் பகுதியில் 1500 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு பன்னாட்டு ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிப்காட் சாலை எப்பொழுது வாகனங்கள் போக்குவரத்து மிகுந்த சாலையாக இருக்கும் நிலையில், நேற்று மாலை சிப்காட்டில் இயங்க வரும் பிரபல இருசக்கர வாகனம் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு இருசக்கர வாகனத்தின் டயர் ஒசூரில் இருந்து குமரன் டிரான்ஸ்போர்ட் என்ற டயர்களை ஏற்றி வந்தது. ஒசூரை சேர்ந்த கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான லாரியை வேப்பனப்பள்ளி அருகே உள்ள பெரிய பத்திரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜன கவுடு என்பவரது மகன் லட்சுமிபதி என்பவர் இந்த லாரியை ஓட்டி வந்துள்ளார். நீண்ட நேரமாக வண்டியை ஓட்டி வந்ததால் ஓட்டுநர் லட்சுமிபதிக்கு உடல் அசதி ஏற்பட்டுள்ளது. பின்னர் டீ குடிக்கலாம் என்று எண்ணிய அவர் சிப்காட் அருகே உள்ள மூங்கம்பட்டி பிரிவு சாலையில் உள்ள டீ கடையின் முன்னர் லாரியை நிறுத்திவிட்டு லாரிக்கு பிரேக் போடாமல் இறங்கி சென்று டீ குடித்துக் கொண்டிருந்த பொழுது சாலையின் தாழ்வான பகுதியில் லாரியை நிறுத்தியிருந்ததால் லாரி பின்னோக்கி சரசரவென பின்னோக்கி வந்து இடதுபுறம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் லாரியில் பின்புறம் வாகனங்கள் ஏதும் இல்லாததாலும் இரவு நேரத்தில் வாகன போக்குவரத்து இல்லாத காரணத்தாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து நடந்த இடத்தில் அங்கிருந்த பேக்கரி கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இந்த விபத்து வீடியோ பதிவாகியுள்ள நிலையில் அந்த வீடியோ வெளியாகி தற்பொழுது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள சுபா.